பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனின் மகன் நயினார் பாலாஜி பத்திரப்பதிவில் மோசடி செய்ததாக அறப்போர் இயக்கம் புகார் தெரிவித்த நிலையில் அவரது பத்திரப்பதிவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. நயினார் நாகேந்திரன் மகன் நயினார் பாலாஜி மற்றும் பத்திரப்பதிவு வருவாய் அலுவலர்கள் சேர்ந்து ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாங்காடு சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ எம்இ அண்ட் பிஹெச்டி சென்னை ஆர்காட் ரோட்டில் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை ராதாபுரம் சார் பதிவாளர் உதவியுடன் மோசடி செய்ததாக அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியது. இது தொடர்பான புகாரை அறப்போர் இயக்கம் தலைமை செயலர் சென்னை காவல்துறை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மற்றும் செயலர் வருவாய்த்துறை செயலருக்கு மார்ச் மாதம் 12 தேதி அனுப்பியதாக குறிப்பிட்டது. அறப்போர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணை செய்து இந்த பதிவை ரத்து செய்ய முகாந்திரம் இருக்கிறது என்று திருநெல்வேலி துணை பதிவுத்துறை தலைவர் அறிக்கை அளித்ததாகவும் அறப்போர் இயக்கம் சுட்டிக்காட்டியிருந்தது. இந்த அறிக்கையை அளித்து 45 நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் இதுவரை திமுக அரசு இந்த மோசடி பதிவை ரத்து செய்யவில்லை என்று குற்றம் சாட்டியது அறப்போர் இயக்கம். மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது எஃப்ஐஆர் போடவில்லை, ஏன் திமுக அரசுக்கும் தமிழக பாஜக எம்எல்ஏ மகனுக்கும் என்ன டீல், எதற்காக இந்த மோசடி பேர்வழிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இழுத்தடிக்கிறார்கள் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தது அறப்போர் இயக்கம். மேலும் மோசடி இங்கே நடவடிக்கை எங்கே என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் கேள்வி எழுப்பியிருந்தது. நயினார் நாகேந்திரன் மகன் மீதான புகார் மட்டுமல்லாமல் பள்ளிக்கரணை சதுப்பு நில ஊழல், பரந்தூர் நில ஊழல் உள்ளிட்ட பல புகார்களை கொடுத்துள்ளதாகவும் அதன் மீதான நடவடிக்கையையும் தமிழக அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அறப்போர் இயக்கம் கோரிக்கை வைத்திருந்தது. இந்த நிலையில் நயினார் பாலாஜி மோசடி செய்த 100 கோடி ரூபாய் மதிப்பிலான பத்திரப்பதிவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் மண்டல துணை பத்திரப்பதிவுத்துறை தலைவர் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாங்காடு சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ எம்இ அண்ட் பிஹெச்டி. Thank you.